இது சமீப காலமாக மாலை நேரத்தில் ஊடகங்களில் அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ பேசுகிறது அது ஒரு இப்போ கலாச்சாரம் ஆகிடுச்சு அவருடைய கற்பனை குதிரை வந்து அந்த வேகத்தில் ஓடிட்டுருக்கு அந்த திசையில் ஓடுது அவருடைய கற்பனை குதிரையினுடைய அந்த கருத்தை மையமாக வைத்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்களா அதுதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆரம்பித்து இன்று வரை பல்வேறு விதமான தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த தமிழ் இனம் சார்ந்த மொழி சார்ந்த சமூக நீதி சார்ந்த பிரச்சனைகளை முன்வைத்து தொடர்ந்து குரல் கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு இயக்கம் இதில் வன்னியர்களுக்கான தனி ஒதுக்கீடு பெறுவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சி அரசியல் ரீதியாக ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் இயக்கமாக தமிழ்நாட்டில் உருவெடுத்தது இதையெல்லாம் எல்லோருக்குமே ஒரு புரிந்த விஷயம் இன்றைக்கி எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனை அதற்கு நாங்கள் எங்களுடைய தரப்பினுடைய பதிலை இன்றைக்கு காலை நான் வந்து பத்திரிக்கையாளர்களிடம் தெரிவித்தேன் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாவதற்கு யார் காரணம் இப்போ எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் வந்து மணிகண்டன் வந்து அஇஅதிமுகவுக்கு ஆதரவாளராக இருப்பார்னு நான் நினைக்கிறேன் அவர் பேசுறதுலேருந்து அவரே சொல்லிட்டோம் ஒரு பொதுக்குழு ஒரு பொதுக்குழுவில் அந்த கட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் என்ன அரசியல் கட்சிகளுடைய நிலைமைகள் என்ன நமக்கு என்ன எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தொண்டர்கள் எப்படி நீங்கள் வந்து அடுத்து தேர்தல் பணியாற்றணும் அதிமுக என்ற செய்தி பிளவுபட்ட விஷயத்தை சொன்னாலும் கூட அது அவருடைய உட்கட்சி பிரச்சனை என்று மிக கவனமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளை கையாண்டு நீங்கள் களம் நல்லா இருக்குது நல்லா ஒர்க் பண்ணுங்கள் நாளாக உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்களால் செரிமானம் செய்து கொள்ள முடியல அவரால் வந்து இந்த நாலு கட்சி பிரிஞ்சிருக்கு அவருடைய தலைமையை மற்றவங்க சேலஞ்ச் பண்ணி வெளில போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விமர்சனத்தை அவர் ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்கிறாரு அதன் வெளிப்பாடு தான் ஜெயக்குமாரோட பதில் அவர்கள் விரும்புகிற மாதிரி அவர்கள் என்ன வார்த்தைகளை சொன்னால் அவர்களுக்கு பலமானதாக இருக்கும் அப்படி என்ற அடிப்படையில் நாங்கள் கருத்து சொல்ல முடியாது இதே பாட்டாளி மக்கள் கட்சி தான் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர் இடைக்கால பொதுச் பொறுப்பேற்கும் பொழுது வாழ்த்து தெரிவிக்கிறோம் இதே எங்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் பிரிந்திருக்கிறது என்றாலும் கூட அதிகமான எண்ணிக்கையிலான பொறுப்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கட்சி என்ற அடிப்படையில் எடப்பாடி அவர்கள் முன் முதன்மையாக இருக்கிறார் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார் எனவே யதார்த்தத்தை நீங்கள் வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் இரண்டு செய்தியை சொல்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஆளும் கட்சியின் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது அதிமுக இப்பொழுது போன்று உடைந்திருக்கிறது என்று சொல்கிறார் இது அதிமுக தற்பொழுது அத்தகைய நிலையில் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு கேஷுவலாக பார்ட்டி கேடர்ஸுக்கு ஒரு பார்ட்டியினுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது இதற்கு திரு ஜெயக்குமார் அவர்கள் பேட்டியளிக்கின்ற பொழுது அவர் தொண்ணூற்றி ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக நாங்கள் தான் காரணம் அண்ணா பாமக அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்கு நாங்கள் தான் காரணம் என்று அவர்கள் சொன்னதற்கு பிறகு இன்றைக்கி நீங்கள் நான் மதியம் பேசுகிறேன் இதற்கு நாங்கள் பதில் சொல்லாமலேயே இருக்க முடியுமா அப்போது தொண்ணூற்றி ஒன்றை அவர் சுட்டி காட்டுகின்ற பொழுது தொண்ணூற்றி ஆறை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நாலு கொடுத்தோம் அஞ்சு கொடுத்தோம்னு சொல்கிறாரு தொண்ணூற்றி ஆறில் அவர்கள் ராஜினாமா கடிதம் எழுதிவிட்டு நான் அரசியலை விட்டே போகிறேன்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஊக யூகங்கள் இருந்த காலகட்டத்தில் தொண்ணூற்றி எட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கவில்லை என்றால் அன்னைக்கு என்ன நிலைமை இது அரசியல் ரீதியாக நீங்கள் பாருங்கள் அண்ணா ஆதரிக்க உறவர்கள் ஒன்று சொல்லலாம் நான் பாமகவை விரும்புகிறவர்கள் சொல்லுவேன் ஆனால் இப்போ ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்களாம் இதற்கு ஒரு அந்த சூழ்நிலையை நீங்கள் வந்து சற்று திரும்பி பார்க்கணும் அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்று மீண்டும் ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்திருந்தால் ஜெயலலிதாவினுடைய ஒட்டுமொத்த வழக்கையும் வச்சு ஒரு வழி பண்ணியிருந்திருப்பாங்க ஆனால் அன்றைக்கு வழிமேல் விழிவைத்து மருத்துவர் ஐயாவிற்காக காத்திருந்து அந்த கூட்டணியை உருவாக்கியவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு அது நடந்ததனால் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றது இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மிக முக்கியமானது அது ஜெயக்குமார் பழைய கதையெல்லாம் மறந்துட்டோம் அவர் இரண்டு ஆண்டுகளாக அமைச்சராக இருந்து தொலைக்காட்சிகளில் ஊடகங்களில் பல்வேறு பேட்டிகளை கொடுப்பதற்கும் ஊடக வெளிச்சத்தை பெறுவதற்கும் காரணமாக யார் இருந்தார்கள் என்பதை அவர் ஜெயக்குமாரே புரிஞ்சுக்கணும் ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்க ஜெயக்குமாரை டிவியில் காட்டினதுக்கு ஊடக வெளிச்சம் அவர் மேலே பாய்ஞ்சதுக்கே பிஎம்கே தான் காரணம்ன்றீங்க அதாவது எது எப்படி சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அந்த இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் எங்களுக்கும் இடம் வேண்டும் நாங்கள் பலமாக இருக்கிறோம் சோழிங்கர் தொகுதியில் இருக்கிறோம் நாங்கள் திரும்ப தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறோம் நாங்கள் போட்டியிடுவோம் என்று நாங்கள் ஒருவேளை சொல்லியிருந்தால் ஒன்பது இடங்களில் அவர் வெற்றி பெற்றதன் காரணமாகத்தான் அந்த இரண்டு ஆண்டுகள் ஆட்சி என்பதே தொடர்ந்தது இது மறுக்க முடியுமா முடியாது அந்த ஒன்பது இடங்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்ததின் காரணமாகத்தான் நேசத்தோடு நாங்களும் இருந்தோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே நேசத்தோடு எங்களோடு இருந்தார் அந்த தொடர்ந்தது பிறகு அடுத்த கட்ட கூட்டணிக்கான நிலை உருவானது இதில் நாங்கள் என்றைக்காவது நான் திருப்பியும் சொல்கிறேன் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு நாங்கள் தான் காரணம் திமுக இன்றைக்கு ஒரு பாதாள அளவிற்கு தோற்றதற்கு பிறகு மீண்டும் எழுவதற்கு நாங்கள் தான் காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் முதலமைச்சராக தொடர்வதற்கு நாங்கள் தான் காரணம் எங்கேயாவது நாங்கள் அதுமாதிரிலாம் சொல்லியிருக்கோமா நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னீங்க ரொம்ப நல்ல செய்தி குணா நடுநிலையோடு சொன்னீங்க என்னென்னா கூட்டணின்னா ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமான ஒரு லாப லாபநட்டங்கள் என்பது இருக்கத்தான் செய்யும் அதில் அவர்களும் பயனடைகிறார்கள் நாங்களும் பயனடைகிறோம் இதில் இருவருக்குமே வந்து நான் மட்டும்தான் பயனடைகிறேன் அல்லது கூட்டணியில் வந்த உங்களுக்கு மட்டும்தான் அந்த பயன் என்பது அல்ல அந்த விதத்தில் பார்க்கின்ற பொழுது நாங்கள் உள்கட்சியில் எங்கள் பொதுக்குழுவில் இயல்பாக யதார்த்தமாக நிதர்சனத்தை தொண்டர்களுக்கு சொன்ன ஒரு விஷயத்தை அவர் ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக அதற்காக ஒரு பிரத்யேகமாக சொன்னதை போன்ற அவர் சொன்னதின் காரணமாக நாங்கள் பதிலளிக்க வேண்டிய நிலையில் உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க